ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 3/6/2022 இந்த நாள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தி திதி. 12:46 வரைக்கும் இருக்குது. அதனை தொடர்ந்து பஞ்சமி திதி அப்படிங்கிறது வந்துடுது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் மாலை 5:39 வரைக்கும் இருக்குது. அதனை தொடர்ந்து பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுது. ஆக இன்றைய தினம் மாலை 5:39 வரை, அதாவது புனர்பூச நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி சித்த யோகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. அதனை தொடர்ந்து மரணயோகம் அப்படிங்கிறது வந்துடுது. சாயங்காலம் 5:39 மேலே மரணயோகம் அப்படிங்கிறது வந்துடுது. இன்றைக்கி இது போக பஞ்சாங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க யோகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா விருத்தி அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. விருத்தி யோகத்திலே எந்த ஒரு செயலை செய்தாலும் அது விருத்தி அடையும், நன்றாக மேல்மேலும் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். இதனை தொடர்ந்து கரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருப்பா. இன்றைய தினம் சமநோக்கு நாள் அப்படின்னு சொல்லி கேலண்டரில் கொடுத்துருக்கா. இது போக இன்றைக்கி ஒரு சுப முகூர்த்த நாள், நிறைய கல்யாணம் முகூர்த்தங்கள்லாம் நடக்கிறது. இன்னைக்கு காலையிலேயே நிறைய கிரக பிரவேசம்லாம் அட்டன் பண்ணியிருப்போம். ஆக இன்றைய தினம் ஒரு நல்ல சுப முகூர்த்த நாள். இது போக சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா. இதோடு இணைந்து இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா கதலி கௌரி விரதம் அப்படிங்கிற ஒரு விரதத்தை பற்றி சொல்லியிருக்கா. இந்த ஜேஷ்ட சுத்த சதுர்த்தியிலே கதலி கௌரி விரதம் அப்படின்னு சொல்லி விரதத்தை கொடுத்துருக்கா. இந்த கதலி அப்படின்னா என்னென்னா வாழைப்பழம் தான், வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. கதலி பழம் அப்படின்னு சொன்னால் வாழைப்பழம். ஆக அந்த வாழை கண் இருக்கு இல்லையா, அந்த வாழை கண்ணை வீட்டில் கொண்டு வந்து கட்டி அந்த வாழையே அந்த ஸ்தம்பம் மாதிரி கட்டி அதற்குள்ளே ஒரு கலசத்தை வச்சு ஒரு கௌரி பூஜையை பண்ணுறது தான் இந்த கதலி கௌரி விரதம். நெய்வேத்தியம்னு பார்த்தோம்னா ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. வாழைப்பழத்தை நெய்வேத்தியம் பண்ணாலே போகிறோம். வாழைப்பழத்தை நெய்வேத்தியம் செய்து அந்த கௌரி அம்பிகையை பூஜிப்பதன் மூலமாக நாம் அனைத்து விதமான வளங்களையும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பெண்களுக்காக சொல்லிக்கிறேன். இன்றைய தினத்திலே நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9:00 முதல் 10:00 வரை நல்ல நேரம் தான். மாலையிலே பார்த்தோம்னா சாயங்காலம் 5:00 முதல் 6:00 வரைக்கும் நல்ல நேரம் தான் இன்றைய தினம். இன்றைக்கு செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் செய்வதற்கு ஒரு ஏற்ற நாளாக இருக்கிறது. இது போக விருத்தி அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்குன்னு சொன்னோம். இன்னைக்கு வந்து என்ன நம்ம செஞ்சாலும் அது விருத்தி அடையும் அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் அழகாக நீங்கள் நகைகள் வாங்க சரி, ஒரு வெள்ளி பாத்திரங்கள் வாங்கணும்னு நினைச்சாலும் சரி, இது அத்தனைக்கும் ஏற்ற நாள். இது போக இன்றைய தினம் ஸ்பெஷலாக சொல்லணும்னா வைர நகை வாங்குவதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்கிறார். இன்றைய தினத்தினுடைய இந்த செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயினாக வெள்ளிக்கிழமை நான் சொல்கிற விஷயம் தான் கடன் கொடுத்தல் வாங்குதல் அப்படிங்கிறது கூடாது. அது போக வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை அடகு வைத்தல் அப்படிங்கிறதும் இன்றைய தினத்திலே நிச்சயமாக செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிட தகவலாக இன்றைய தினத்தினுடைய ஜோதிட தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஒரு குருவினுடைய ஒரு கட்சி, சுக்கிரனுடைய ஒரு கட்சி இப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிற அந்த கிரகங்களில் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த குரு அணி அப்படிங்கிறதுல யார் யார் வரான்னு பார்த்தேன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீதி நேர்மை நாணயத்திற்கே அந்த அதிபதியான அந்த குருங்கிறவர், அவருடன் கூட சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம், செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம். இந்த 3 கிரகங்களும் ஒன்றாக இணைந்தது தான் இந்த குரு அணி அப்படிங்கிற ஒரு டீம். அடுத்தது சுக்கரன் அணி அப்படின்னு சொல்லி போனோம்னா சுக்கரன் வீனஸ் இல்லையா, மாயை அழகு கவர்ச்சி பணம் காசு அத்தனைக்கும் கொடுக்கக்கூடியவர், அதாவது இந்த இகலோக வாழ்க்கைன்னு சொல்கிறோம். அதாவது இந்த லௌகீகமான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கரன் அப்படிங்கிறது தான் இந்த டீமினுடைய லீடர் அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சுக்கிரனுடைய டீம்ல யார் யார் வரான்னு பார்த்தேன்னா சுக்கிரன் புதன் சனி இவா 3 பேரும் இருக்கா. ஆக அப்போ இன்னும் 3 பேர் இருக்காளே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 பேருக்குமே சைடில் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 2 பேர் இருக்கா. குரு அணிக்கு யார் யார் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக கேத்து அப்படிங்கிற ஒரு கிரகம், சுயேட்சையாக இருந்து அவள் பக்கத்தில் இருந்து உதவி பண்ணுறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது சப்ஸ்டியூட்டாக வெளியில் உட்காந்துட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் கேத்துவை. அதே மாதிரி ராகு அப்படிங்கிறவர் சுக்கரன் அணியோடு இணைந்தவர். சுக்கரன் டீம் இருக்கு இல்லையா, வெறும் மாயை பணம் காசு ஆசை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரனுடைய டீம். அந்த டீமுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா ராகுங்கிறவர் சப்போர்ட் பண்ணுறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் சுயேட்சையாக இருந்து தனியாக அவர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கார். இந்த மெயினாக இவா 2 பேருக்கும் இடையே ஒரு கவர்னர் போல் இருந்து செயல்படக்கூடியவர் யாருன்னு சொன்னால் அவர் தான் இந்த சூரியன் அப்படிங்கிறவர்.
தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். சபாநாயகர்னு நம்ம எடுத்துக்கலாம், அல்லது கவர்னர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக இந்த 9 கிரகங்களையும் இதை போல் பிரித்து பலனை அறிகிறார்கள் ஜோதிடர்கள். இந்த டீம், இப்போ இந்த குரு டீம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த கிரகங்களினுடைய குணாதிசயத்தை பார்க்கணும். குருங்கிறவர் நீதி, நேர்மை, நாணயம், இதை பற்றித்தான் எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருப்பார். நம்முடைய தர்மத்திற்கு மாறான செயல்களை செய்வதற்கு அவர் என்றைக்குமே பர்மிட் பண்ண மாட்டார். இதுதான் குருவினுடைய நேச்சர். அப்போ ஒருவருடைய ஜாதகத்திலே குரு பலமாக இருந்தால் அவர் என்றைக்குமே அந்த நீதி நேர்மையை விடாமல் பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அப்படியே பக்கத்தில் அவருக்கு அடுத்தபடியாக அந்த டீமில் யார் வரான்னு பார்த்தா சந்திரன்கிறவர் வரார். சந்திரனுடைய குணாதிசயத்தை பாருங்க, அவர் என்றைக்குமே அன்பு, பாசம், காதல் இது அத்தனையும் கொடுக்கக்கூடியவர். அன்பு, பாசம் எல்லாத்திலுமே இந்த கருணை அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியவர் சந்திரன். ஆக இந்த சந்திரனும் இந்த குருவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அநீதிக்கு மாறான ஒரு விஷயங்களுக்கு சந்திரன் துணை புரிய மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். செவ்வாய் அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா, ஒரு வேலையை உடனே உடனே செஞ்சு முடிக்கணும். அதுவும் செவ்வாய் வந்து ஒரு வீரம் மிகுந்த ஒரு கிரகம்னு சொல்கிறார். ஆக இந்த செவ்வாயானவர் குருவுடன் இணைந்து, அல்லது குருவினுடைய பார்வையை பெற்று, அல்லது சந்திரனுடன் இணைந்து, அல்லது சந்திரனுடைய பார்வையை பெற்று இருந்தால் இவர்களுடைய அந்த வீரமானது, அந்த தைரியமானது ஒரு நியாயமான வழியிலே செயல்படும். இதுதான் இந்த குரு அணியினுடைய ஒரு பலன். அடுத்து சுக்கரன் அணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சுக்கரன் வந்து ஆசையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கரன் ஆசையை கொடுக்கிறார். அவருடன் இருக்கக்கூடிய புதன் வந்து டெக்னிக்கை கொடுக்குறார், எப்படிலாம் சம்பாதிக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம். புதனை தான் வியாபாரத்திற்கே அதிபதினு சொல்லுவாள். அதே மாதிரி அவளோடு இருக்கக்கூடிய சனி என்பவரும் ஆசையை கொடுக்கக்கூடியவர் தான். சனியும் அதே மாதிரி உழைப்பார், அதே நேரத்தில் சோம்பேறித்தனத்துக்கும் சனி தான். கல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு திருட்டு புத்தி அப்படின்னு சொல்கிறோம், அந்த புத்தியை கொடுக்கக்கூடியவரும் சனி தான். சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாரு இல்லையா ராகு, அவர் மிகுந்த பேராசையை கொடுக்கக்கூடியவர். அதே குரு அணியில் இருக்கக்கூடிய அந்த கேத்து அப்படிங்கிறவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இதுதான் வித்தியாசம். இந்த மாதிரி அணிகளாக பிரித்து இந்த 4 கிரகங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது, இந்த 4 கிரகங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பிரித்து போட்டு அந்த மனிதனுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத நம்மளால் தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த தகவலோடு இந்த பகுதியிலிருந்து நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் சந்திக்கிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.